நாட்டுச்சாலையில் புளிய மரத்தடியில் நின்று கொண்டிருந்த கார் காரை தட்டிய போது வெகு நேரமாக அசையாமல் கிடந்த இரண்டு ஆண் ஒரு பெண். போலீசார் வந்து கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரள மாநிலத்திற்கு செல்லும் இரு மாநில எல்லை சாலையான கம்பமெட்டு சாலையில் கன்னிமார் ஓடை பகுதியில் இன்று காலை முதல் கேரள எண் பதிவு கொண்ட ஒரு கார் நீண்ட நேரமாக அங்குள்ள புளிய மரத்தடியில் நின்று கொண்டிருக்க, அந்த வழியே வேலைக்கு சென்றவர்கள் காரின் அருகே சென்று பார்த்தபோது சந்தேகத்துக்கிடமாக மூன்று நபர்கள் உறங்கிக் கொண்டே இருக்க, இது குறித்து கம்பம் வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் செல்கிறது. விரைந்து வந்த போலீசார் கதவை தட்டிய போது அவர்கள் திறக்காததால் காரின் கதவை திறந்து மூன்று பேரையும் சோதித்த போது மூன்று பேரும் இறந்து விட்டது தெரிய வந்திருக்கிறது. மூவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸை வரவழைத்து சோதித்த போது மூன்று பேரும் விபரீதமான முறையில் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மூன்று உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கிய போது அவர்கள் மூன்று பேரும் கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் 50 வயதான ஜார்ஜ் ஸ்காரியா, மனைவி 45 வயதான மெர்சி, மகன் 35 வயதான அகில் என்பது தெரிய வந்தது. அவர்கள் அவர்களே உயிரை மாய்த்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என பல்வேறு கோணத்தில் போலீஸ் விசாரித்து வருகிறது.